ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தேனி 360 கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது செட்டிங்ஸை வந்து ஈஸியாக வேறு ஃபோனுக்கு மருந்து மாற்றலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு செல்லை பார்த்து பார்த்து வைக்கணும், அது தேவையில்லை. அது வந்து ஐடி வந்து ஐடிக்கானது, அது வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வேணா வேறு ஃப்ரீ ஃபயர் இப்போ நீங்கள் ரீசெட் பண்ண போகிறீங்க, ஃபோனை ரீசெட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே ஒன்று இருக்கும், அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி வச்சுட்டா அதுக்கடுத்து நம்ம செல்லை ரீசெட் பண்ணக்கப்புறம், ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டு அதுக்கடுத்து போனீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ, ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ட் பாஸு போட்டு தான் அந்த பேத்தை கிளைம் பண்ணுற மாதிரி அப்டேட் விட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு அப்டேட்டில் வந்து எலெக்ட் வந்து லாக்கில் இருக்கும். இப்போ வந்து எலெக்ட் சேர்ந்து இருக்கனால கிளைமிங் கிளைமிங் கேட்குதா? சரி, கிளைமை பண்ணால் எலெக்ட் பாஸுக்குள்ளே போயிடுது. அது பாட்டுக்கு யாரும் தப்பி தவறி எலெக்ட் பாஸ் டைமண்ட் வச்சுருந்தீங்க, எலெக்ட் பாஸ் தவறி தப்பி தவறி போட்டுறாதீங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங்ஸ் தான் இது, அதே மாற்றல. இதுதான் என்னோடய செட்டிங்ஸ், அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? இதை வந்து நான் ரீசெட் பண்ணாலும் நான் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆப்ஷன் அப்லோட்னு வந்துருக்கா, அப்லோட் பண்ணி ஓகே, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ செட்டிங்ஸில் எதை வேணால் மாற்றிக்கலாம். சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மாற்றினாலும் சரி, மறுபடியும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். செட்டிங் தான் இதை அப்படியே ரீசெட் பண்ணிவிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இது ஓகே. ரிசன் டூ நம்ம, ஆமாம், இது ரெண்டு இது இருக்குது. இப்படின்னா இப்போ உங்கள் தம்பி நீங்கள் மாற்றுக்கிறதுல அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் தம்பிக்கு ஒரு செட்டிங்ஸ், நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்டேட்டில் அப்படி இருக்குது, ஓகே, சூப்பராக தான் இருக்குது இந்த அப்டேட்டு. ஏதோ நல்லா இருக்குது, சிலது கேவலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்டு எது எல்லாமே கிளியராக, இப்போ சவுண்ட் எஃபெக்ட் நான் இப்படி தான் வச்சுருப்பேன். அந்த மியூசிக் சவுண்ட் வந்து கேங்கியான்னு கத்திட்டே இருந்தேன், இப்போ கத்துதில்ல. இந்த மாதிரி எனக்கு கேட்கவே கூடாது தான் அதை கம்மி பண்ணி வச்சுருவேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 35, 67 இப்படி தான் இருக்கா. இப்போ 70, 73 வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுன்னா, அப் டவுன்லோட் கேட்குறோம், டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்களா, சவுண்ட் அதே தான் இருக்குது, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் நான் வச்சேன், இந்த ஃபஸ்ட்டு சென்சிட்டிவ் அதே தான் வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டிங்ஸ் அப்படியே வந்துடும், ஒன்று கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்துடும். மறுபடியும் மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் மேட்ச்சுக்குள்ளே போயிட்டீங்க, மேட்ச்சுக்குள்ளே போய் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன செஞ்சாலும், இப்போ என்ன ரேங்க் மேட்ச் போனாலும் நீங்கள் செட்டிங்ஸ் வச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரெசன்ட் டூலையும் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டூலையும் செட்டிங்ஸ் ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ தெரியாமல் மாற்றி விட்டேன், ரீசெட் அடிச்சிட்டேன்னா உட்காந்து மாற்றிக்கிருப்பீங்க, வெளியே வந்தக்கப்புறம் டவுன்லோட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிருப்பீங்க. அதனால் மாற்றிட்டீங்கன்னா அப்படியே உள்ளே உட்காந்து ஏதோ ஒரு செட்டிங்ஸ் விளாட்றதுக்கு ப்ரெசன்ட் டூலை வச்சு அப்படி பாட்டு நம்ம விளாண்டுலாம். ப்ரெசன்ட் டூலில் ஏதோ நம்ம செட்டிங்ஸ் அதே இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே, நம்மளுக்கு தான் நல்லாயிருக்கும், ஈஸியாக. நான் தான் கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். இந்த மியூசிக் சவுண்டு சை, இந்த மியூசிக் சவுண்டை கேட்டாலே அப்படியே ரத்த. இந்த பார்த்தீங்களா, நான் செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, செட்டிங்ஸை பார்த்துருந்தா ஒரு நிமிஷம் இந்த மியூசிக் சவுண்டை ஃபிட் நல்லா வச்சுக்கணும், அப்படின்னா நல்லா கேட்கும். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணது என்ன செட்டிங்ஸ் வருமோ அந்த செட்டிங்ஸ் தான் வரும். எனக்கு அது ப்ளே பண்ணால் வராதுன்றவங்க, இந்த இப்போ பார்த்தீங்களா அவங்க கொடுக்குற செட்டிங்ஸ் அப்படியே இருக்கா. இப்போ என்ன பண்ணுவேன், ஓய்யோ என்னோட இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது, ஒன்றுமே புரியாதுன்ட்டு இது பார்ப்பேன். இதில் இல்லை, சரி என்ன செய்வோன்ட்டு ப்ரெசன்ட் டூக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன். ப்ரெசன்ட் டூ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம், என்னோட ப்ரெசன்ட் டூ அந்த செட்டிங்ஸ் வந்துடும். இதுவும் நல்லா தான், இந்த ப்ரெசன்ட் டூ இதையும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? அதனால தான் ப்ரெசன்ட் ஒன்று டூ இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ நல்லா சொல்லலாம். சரி, இதே மாதிரி ரேங்க் மேட்ச்லேயும் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ப்ரெசன்ட் டூ வச்சு நீங்கள் பாட்டுக்கு மேட்ச் விளாண்டுடலாம், ஓகேவா? ஆனால் இது வந்து உங்கள் ஐடிக்குள்ளே போய் தான் அப்லோட் டவுன்லோட் அது ரெண்டையும் நீங்கள் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் இப்போ பண்ண போவேன். இந்த இப்போ நான் அல்ட்ராலே வச்சுட்டேன் பார்த்தீங்களா, அல்ட்ரா வச்சுட்டேன். அல்ட்ராவில் இருக்குது சவுண்ட் எஃபெக்டில் மாடும் வேறு மாதிரி. ஊ நோ, இது ப்ரெசன்ட் டூவில் வச்சுருக்கேன், அதனால் ப்ரெசன்ட் ஒன்றுக்கு மாற்றிடுவேன். ப்ரெசன்ட் ஒன்றுக்கு வச்சுட்டு சி டவுன்லோடு அப்லோடு பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படியே போயிடும். மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் செட்டிங்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அது ஒன்று வேறு இருக்குது, ஓகேவா? இதை எந்த ஃபோனில் வேணால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் இருக்குல்ல, நான் அது ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தேன். இப்போ அல்ட்ரா மாற்றி மறுபடியும் ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய செட்டிங்ஸ் எப்படி எப்படி எங்கெங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்மெண்ட் அப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க.
இதுதான் நம்ம செட்டிங்ஸ், ஈஸியாக இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்குது. இந்த அப்டேட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது அப்டேட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சுல, அப்படியே வந்துருச்சு. பட் இருந்தாலும் யாரும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் தான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீஜன் பேட்டில்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம ஃப்ரீயாக நேம் சேஞ்ச் கார்டு. அதுக்கடுத்து என்னது, ஐயோ வெளியே வந்துட்டேனே, யா இவ்வளோப்பா. ரீசெண்ட் பேட்டில் வந்து நம்ம வந்து குப்பிட் ஸ்கேர் பாக்ஸு நிறையாவது ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ளே பண்ணி பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த நான் குப்பிட் ஸ்கேருக்கு எந்த அளவு ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்ன நேம் சேஞ்ச் கார்டு எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணேன். அதுக்கடுத்து 20,000 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் 30 நாளைக்கு க்ளோவாக எடுத்துக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.